இன்றைக்கி வந்து நம்ம நெல்லிக்காய் தொக்கு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க நெல்லிக்காவை நல்லா அலசி எடுத்துட்டு அது வந்து ஒரு ஆவி போட்டு எடுத்தால் போதுங்க பாருங்கள் எல்லாம் வெந்துச்சு நெல்லிக்காவை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் விதை தனியாக அந்த தோல் தனியாக வருது ஒரு கடாய் வச்சு கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச அப்புறம் கடுகு போடணும் கடுகு நல்லா பொறிஞ்சி முடிச்சதும் நம்ம வந்து வச்சு எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காவை அதில் கொட்டினாங்க கட்டி நல்லா வதக்கணும் அப்புறமா வந்து ஊறுகாய் பொடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா மனே ரெடி பண்ண பொடிங்க வெந்தயம் கடுகு மிளகாய் இது எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ண தூளுங்க அதை சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடணுங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் நல்லா இருக்குங்க இந்த தொக்கு அந்த நெல்லிக்காய் வந்து எண்ணெயிலேயே நல்லா வெந்து வந்துடும்ங்க வெதை தனியாக சத தனியாக வந்துடும் இப்போ வந்து கொஞ்சம் வெள்ளம் போடணுங்க அது போடும்போது தான் இந்த தொக்கு ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் இந்த வெள்ளத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க பாருங்கள் எப்படி தொக்கு ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க எல்லாம் நல்லா விரும்பி இதை சாப்பிடுவாங்க உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் Thank you.